ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ பிக் பில்லியன் டே சேல் ஆர்டர் பண்ணது ஃபைனலி ரீச் ஆகிடுச்சு. நம்ம அதை அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம் என்ன இருக்குதுன்னு. இதுதான் நான் ஆர்டர் பண்ண அடிடாஸ் ஏரோஜோல்ட் எம் ரன்னிங் ஷூ ஃபார் மென். ஸோ இது காஸ்ட் வந்து 599, பட் வாங்கினது வந்து ஆஃபரில் வாங்கினது 2499 வாங்கினேன். லெட்ஸ் ஓப்பன் த பாக்ஸ். பேக்கிங் கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது, பட் ஷூ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஐ திங்க் ஷூவில் கொஞ்சம் டேமேஜ்லாம் எதுவும் இல்லாத மாதிரி இருக்குது. எடுத்து கொஞ்சம் நல்லா க்ளோஸ்அப் லுக்கில் பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. ஓகே, க்ளோஸ்அப் லுக்கில் பார்த்தா கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, கொஞ்சம் இல்லை நல்லாவே நல்லா இருக்குது. இது வந்து ஒரு ஜாமெட்ரிக் பேட்டர்ன் வச்சுருக்காங்க சைடில், ரெண்டு சைட்லேயும் ஜாமெட்ரிக் பேட்டர்ன். இது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, கொஞ்சம் ஹெவியாக இருக்க மாதிரி ஐ ஃபீல் இட். ஒரு பேர் ஷூவே அரவுண்ட் மேபி மோர் தென் 750 கிராம்க்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது. இது வந்து ரவுண்டட் 4 ஃபோட்டு, கொஞ்சம் முன்னாடி ஷார்ப்பாக வராது, கொஞ்சம் ரவுண்டடாக இருக்கும். ரொம்ப நேரம் லாங் டைம் நீங்கள் வேர் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி போகிறது பெஸ்ட்டு. ஏன்னா கொஞ்சம் நேரவாக இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் வலிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு ஒன் மோர் டிஸ்க்ளைமர் இங்கே நான் சொல்ல வேணும். நீங்கள் வந்து பயங்கர யூஆர் சீரியஸ் அபவுட் ரன்னிங், அந்த மாதிரி டெய்லி ரன் பண்ணுவீங்க, அந்த மாதிரி நீங்கள் ஒரு பர்சனாக இருந்தால் டு நாட் கோ ஃபார் ஆன்லைன் பர்ச்சேஸ். ஃப்ளிப்கார்ட் அமேசான்லாம் வாங்காதீங்க. நீங்கள் டைரெக்டாக ஷோரூமில் போயிட்டு உங்களோட அந்த ப்ரொனேஷன் சுப்பினேஷன்லாம் பார்த்து உங்கள் காலோட டைமென்ஷனுக்கு தகுந்தாப்பில் எது ஃபிட் ஆகுதோ அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. தட் இஸ் பெஸ்ட் ஃபார் லாங் ரன். இது சும்மா கேஷுவலாக அங்கங்கே போகிறதுக்கு, வாரத்தில் ஒரு நாள் திடீர்னு இன்ஸ்பயர் ஆகி ஓடுறதுக்கு, அந்த மாதிரி இதுக்கு தான் இந்த மாதிரி ஷூ ஒர்க் ஆகும். பிகாஸ் நாட் ஷுர் நம்ம ஆன்லைனில் வாங்குறது ஒரிஜினலாக இருக்குமா ஃபேக்காக இருக்குமான்னு வி கே நாட் கேரண்டி. ஓகே, இந்த ஷூவை பார்த்தீங்கன்னா இது வந்து லேசப் ஷூ தான், அந்த க்ளோசர் லேசப் தான். இந்த பேட்லாம் கொஞ்சம் நல்லாவே வச்சுருக்காங்க, ரப்பரைஸ்டாக இருக்குது, பட் ஓகே லுக்ஸ் குட். இந்த மெஷ்ஷும் பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் மெஷ் தான், சிந்தட்டிக் டெக்ஸ்டைல் மெஷ் தான். நல்லா தான் இருக்குது, கொஞ்சம் ஏரியாக தான் இருக்க மாதிரி இருக்குது. நம்ம போட்டு செக் பண்ணிடுவோம். லேஸ் வந்து ஓகே, நார்மல் த்ரெட் மாதிரி தான் இருக்குது, பட் இட் இஸ் ஃபைன், நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஃபீலுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கு. வேறு என்ன இருக்குன்னா, ஓகே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம். அது உள்ளே பேடர் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து அந்த ஸ்கெட்சர் ஷூலெலாம் வரும் இல்லையம்மா, அந்த பேடட் குஷன் மாதிரி அது மாதிரி வச்சுருக்காங்க உள்ளே. ஸோ அது கூட நல்லா தான் இருக்குது, இதில் குஷன் கொஞ்சம் எஃபெக்ட் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி சோல் பார்த்தீங்கன்னா இது வந்து ரப்பரைஸ்டு சோல் மெட்டீரியல் தான். ஸோ அதனால் ரன்னிங் போகிறதுக்கு நல்லாயிருக்கும், நல்ல கிரிப்பாகவே இருக்குது, கீழே வச்சிங்கன்னா நல்லா கிரிப்பாக இருக்கும். ஸோ இதுபடி க்ளோஷர் பார்த்தீங்கன்னா இது லேசப் க்ளோஸ் தான். ஸோ நீங்கள் அப்படியே காலை உள்ளே விட்டு சாக்ஸ் போட்டு காலை உள்ளே விட்டீங்கன்னா போயிடும், அந்த மாதிரி தான். இதில் வந்து அந்த பேடட் தங்க இருக்குது, கொஞ்சம் ஆங்கிள் சப்போர்ட்டும் கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்காங்க. வேறு என்ன இருக்குது, வேறு பாருங்கள் இந்த ஷூ அப்படியே பாருங்கள், அப்படி க்ளோஸர் லுக்கில் காமிக்கிறேன். இது வந்து கொஞ்சம் ரப்பரைஸ்டு பிளாஸ்டிக்காக தான் இருக்குது, பட் இட் இஸ் ஃபைன், கொஞ்சம் ஸ்டர்டியாக தான் இருக்குது, நல்லாயிருக்கு. ஒரே ஒரு ட்ராபேக் ஐ ஃபீல் இஸ் தட் த ஷூஸ் கொஞ்சம் லிட்டில் ஹெவியாக இருக்குது. மேபி இந்த ரப்பரைஸ்டு பேஸ் இருக்கனால, சோல் இருக்கனால கொஞ்சம் ஹெவியாக இருக்குன்னு நினைக்கிறேன். மித்தபடி இட் இஸ் குவைட் ஓகே, நார்மலாக தான் இருக்குது. ஷூ நல்லாவே ஃப்ளெக்சிபிளாக இருக்குங்க, ஸோ அதிலலாம் ஒரு ப்ராப்ளமும் இல்லை. வேர் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்துலாம் வாங்க. காலில் போட்டாச்சு, வேர் பண்ணுறதுக்கெலாம் நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. லேசர்னால ஈஸியாக நம்ம சாக்ஸ் போட்டு உள்ளே விட்டாச்சு. குஷனிங் இஸ் ஓகே, அந்த பேடட் குஷன் இருக்கனால நல்லா இருக்குது குஷனிங். ஹீல்ஸ் ஹீல் இல்லை, பட் அந்த சோலே கொஞ்சம் ஹெவியாக இருக்கனால இட் இஸ் ஃபைன், நல்லா இருக்குது. ஆங்கிள் சப்போர்ட் நல்லா இருக்குது, கொஞ்சம் நல்ல கிரிப்பாக இருக்குது. மேபி நான் இந்த மார்பிள் சர்ஃபேஸில் இருக்கனால எனக்கு அவ்வளோ கிரிப்பாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். மேபி இந்த பிளெயின் சர்ஃபேஸ் ரோடு அந்த மாதிரி வெளியே போனீங்கன்னா இட்ஸ் ஓகே, கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். தட்ஸ் இட் கைஸ். ஸோ ப்ரொஃபஷனல் ரன்னர்னால் நான் சொன்ன மாதிரி டைரெக்டாக ஷோரூம் போய் வாங்குறது பெஸ்ட்டுன் ஐ ஃபீல். மித்தபடி இட்ஸ் குட் பர்ச்சேஸ். நீங்கள் கேஷுவலாக வேர் பண்ணுறதுக்கு, எப்போயாவது ரன்னிங் போகிறது, ஜாக்கிங் போகிறதுக்கு இட்ஸ் குட் பர்ச்சேஸ் ஆன்லைன். தேங்க்யூ கைஸ், ப்ளீஸ் ஷேர் யுவர் கமெண்ட்ஸ் பிலோ. Be it good or bad, let me try to improvise the next video. Thank you so much, guys. Thanks for the support. Be nice, guys. Thank you. Bye-bye.